உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவை புதுசுத்தாபுதூரில் உள்ள ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் அதிநவீன பிரசவ மையம் தொடக்க விழா மருத்துவமனையின் வளாகத்தில் நடைபெற்றது. எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் உயர்திரு டி லட்சுமி நாராயண சுவாமி, இணை நிர்வாக அறங்காவலர் சுந்தர் தலைமை வகித்து மருத்துவ மையத்தை தொடங்கி வைத்தனர். எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை இயக்க அலுவலர் சுவாதி தொடங்கப்பட்டுள்ளது. ரோஹித் வழிகாட்டுதலின்படி இம்மையம் பிரசவங்கள் இதற்கு முன் மருத்துவ உதவியின்றி செய்யப்பட்டன. இம்மையத்தில் கடந்த சில தலைமுறைகளாக காணப்படும் பிரசவ சிக்கல்களுக்கு தீர்வு காணப்பட உள்ளது. பொதுவாக 85 முதல் 90% பிரசவங்கள் சுகப்பிரசவங்களாக உள்ளன. மீதமுள்ள 10 முதல் 15% பிரசவங்களுக்கே மருத்துவ உதவிகள் தேவைப்படுகின்றன. இந்நிலையில் ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் மிகுந்த பாதுகாப்புடன் பிரசவம் பார்ப்பதற்கு சிறப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த 40 ஆண்டுகளாக கருவுற்ற தாய்மார்களுக்கு பிரசவத்திற்கு இம்மருத்துவமனை உறுதுணையாக உள்ளது. தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ள அதிநவீன பிரசவ மையத்திற்கு ஒரு தளம் முழுவதும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தாய்மார்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது மட்டுமின்றி தங்கள் வீட்டில் இருப்பதை போன்ற அனுபவத்தை இம்மருத்துவமனை ஏற்படுத்தி தந்துள்ளது. இச்சேவையில் நிபுணத்துவம் வாய்ந்த மகளிர் சிகிச்சை மருத்துவர்கள், மகப்பேறு மருத்துவர்கள், செவிலியர்கள், பிசியோ தெரபிஸ்டுகள், மயக்க மருந்து நிபுணர்கள் அடங்கிய குழுவினர் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். 1980 ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் வந்து டெலிவரி ஆகிட்டு இருக்குதுங்க. எல்லா ஊர்லேருந்துமே பெரிய பேஷண்ட் ஆகுது, சின்னது ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே 1980s வர்றாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 40 இயர்ஸாக ஹாஸ்பிட்டல் வந்து இந்த மகப்பேறு மருத்துவத்துக்கு ரொம்ப பேர் வாங்கியிருக்குது. அதே சமயம் நம்ம இன்னும் என்ன பெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கைக்கு எல்லாருமே எது நார்மல் எது நேச்சுரல் ஆர்கானிக்காக போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது ரொம்ப, ஏன்னா இந்த பிரசவங்கிறது ஒரு நார்மல் ப்ராசஸ்ங்கிறதுனால அவங்க வந்து ஒரு பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டாம், ஒரு அம்மா நாங்கள் நல்லபடியாக நார்மல் டெலிவரி பண்ணி ஒரு வீட்டு ஃபீலிங் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீட்டு ஃபீலிங் கொடுக்கும் பொழுது அதே சமயம் டெலிவரியும் போது பிரச்சனைகள் எல்லாம் வருங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து கூட ஒரு பேக்கப்போடு நம்ம வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து நார்மல் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும், அதே சமயம் அவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் இருக்கிறதுக்காகத்தான் இந்த பேர்த் சென்டர். இந்த பேர்த் சென்டர் பற்றி கேட்கும்போது எல்லோரும் என்ன தமிழ் வார்த்தை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அழகான தமிழ் வார்த்தை ஈனில் அகம். ஈனில் ஈன்பது, ஈன்பதுங்கிறது டெலிவரி. ஒரு ஈனில் அகத்தை நம்ம இங்கே உருவாக்கியிருக்கிறோம்.